Alhamdulillahi Rabbil Alameen. Wa sal-allahu wa sallam ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Rabbi zidni ilma, Rabbi shrah li sadri wa yassir li amri. Allahumma allimni ma yanfa'uni wa anfa'ni bima allamtani. Alhamdulillah, ganiyatirkuriya Allahuvin adiyargale. உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் கண்ணியத்திற்குரிய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் ஆவார் என்று சாட்சி கூறியவனாக, அல்லாஹுடைய மார்க்கம்தான் சட்டத்தாலும் ஒழுக்கத்தாலும் நீதமானது நேர்மையானது என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை முறையாக சரியாக பின்பற்றுவதற்கு நமக்கு அருள் புரிவானாக. நம்மிடமிருந்து ஏற்படக்கூடிய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை மன்னித்தருள்வானாக. அல்லாஹுடைய தீனிலே நிலைத்திருந்து, அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்து அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லா மூமின்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹுவின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய ரப்பாகிய ரஹ்மான் அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய திருவேதம் அல் குர்ஆனிலே உபதேசங்களை நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். அந்த உபதேசங்களில் ஒன்றுதான் மூன்றாவது அத்தியாயத்தின் 186வது வசனத்தில் அவன் சொல்கிற ஒரு முக்கியமான உபதேசம். அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். லதுபுலவுன் ஃபீ அம்வாலிகும் வ அன்ஃபுஸிகும் وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ. الله تعالى كورهران நிச்சயமாக திட்டமாக மூமின்களே, உங்களது செல்வங்களில் பொருளாதாரங்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அந்த சோதனை இரண்டு விதமாகவும் வரலாம். ஒன்று, அல்லாஹுவின் புறத்திலிருந்து நேரடியாக அல்லாஹுடைய படைப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால், சுனாமியினால், கடும் மழையினால், பூகம்பத்தால் இப்படியும் ஏற்படலாம் அந்த சோதனை. அல்லது அல்லாஹுடைய எதிரிகள் புறத்திலிருந்து, அந்த எதிரிகளால் நம் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களினால், அவர்களுடைய சூழ்ச்சிகளினால் அந்த சோதனை என்பது ஏற்படலாம். நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களது செல்வங்களிலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். துப்புல உன்ன, கண்டிப்பாக இது நடக்கும். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். கண்டிப்பாக இந்த சோதனை என்பது இந்த உலகத்திலே உங்களுக்கு நடக்கும். இதுவும் இரண்டு விதமாக, ஒன்று நேரடியாக அல்லாஹுவின் புறத்திலிருந்து, அல்லது எதிரிகளின் வாயிலாக. சகோதரர்களே, இந்த பூமியிலே ஒரு மூமின் கொல்லப்பட்டால், அவனுடைய உடலுக்கோ உயிருக்கோ சோதம் விளைவிக்கப்பட்டால், சகோதரர்களே, சோதனையில் அவன் மட்டும் முதலாம் அவன் இல்லை. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை பார்த்து இப்படி சொல்கிறான், நபியே, உங்களை அவர்கள் மறுத்தால், உங்களை அவர்கள் பொய்ப்பித்தால், நீங்கள் உண்மையாளர் இல்லை பொய்யர் என்று உங்களை அவர்கள் கூறினால், நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உங்களோடு மட்டுமா இந்த இணை வைப்பாளர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள்? இல்லை நபியே, உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட பல நபிமார்களும் இப்படி பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நபிமார்கள் பொறுமையாக இருந்தார்கள். அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட தொந்தரவுகளை அவர்கள் சகித்துக் கொண்டார்கள், தாங்கிக் கொண்டார்கள். இறுதியாக அல்லாஹுவின் கட்டளை வந்தது. அது என்ன கட்டளை? பாவிகள் அழிக்கப்பட்டார்கள், மூமின்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நபியே, அவர்கள் பொறுமையாக இருந்தது போன்று நீங்களும் பொறுமையாக இருங்கள். சகோதரர்களே, இந்த பூமியிலே மூமினான முஸ்லிமான சமுதாயமாகிய நமக்கு தொந்தரவு கொடுக்கப்பட்டால், நாம் சீண்டப்பட்டால், நம்முடைய மார்க்கத்திலே நமக்கு இடையூறுகள் கொடுக்கப்பட்டால், இதிலே நாம் மட்டும் முதலாமவர்கள், நாம் தான் இதை சந்திக்கிறோம் என்பதாக எண்ணிவிடாதீர்கள். நமக்கு முன்னால் ஈமானை கொண்டு இஸ்லாமை கொண்டு முந்தி சென்ற நம்முடைய மூமினான முஸ்லிமான சகோதரர்கள், அவர்களும் இணை வைப்பாளர்கள் புறத்திலிருந்து இத்தகைய நெருக்கடிகளை, தொந்தரவுகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் சகித்துக் கொண்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். ரப்பு சொல்கிறான், பிறகு சொல்கிறான், அது மட்டுமா? சோதனையில், ஒரு குறிப்பிட்ட சோதனையை ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே நமக்கு வகைப்படுத்தி சொல்கிறான், சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒன்றை புரிய வேண்டும். குர்ஆனிலே ஒரு மூமின் படிப்பினை பெறுகின்ற, பாடம் படிக்கின்ற, நல்லுபதேசத்தை எடுத்துக்கொள்கிற அந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பாரேயானால், ஒவ்வொரு வசனமும் அவருடைய அக்கால சமகால அன்றைய தேவைக்கு, அன்றைய பிரச்சனைக்குள்ள தீர்வாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அழகிய உபதேசமாக பார்ப்பார். ஆனால் நாம் குர்ஆனை திறப்பதில்லை, அதுதான் பிரச்சனை. உபதேசத்திற்காக குர்ஆனை திறப்பதில்லை. நம்மில் ஒரு கூட்டம் இருந்தார்கள், இருக்கிறார்கள், அதிலிருந்து பரக்கத்துக்காக மட்டுமென்று கடை திறக்கும் போது, அல்லது மையத்து வீட்டிலே, அல்லது வேற ஏதாவது விசேஷங்களிலே, அல்லது துக்கங்களிலே பரக்கத்தை நாடி மட்டும் குர்ஆனை வாடகைக்காக திறந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். சகோதரர்களே, وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ படிப்பினை பெறுவதற்காக, பாடம் பெறுவதற்காக, உபதேசம் பெறுவதற்காக, நல்லுணர்வு பெறுவதற்காக இந்த குர்ஆனை திட்டமாக நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம். உபதேசம் பெறக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரே அத்தியாயத்தில் மூன்று முறை கேட்கிறானே. எனக்கு இந்த குர்ஆன் இந்த பிரச்சனையில் என்ன வழிகாட்டுகிறது, அது குறித்த வசனம், வழிகாட்டுதல் சட்டம் இந்த குர்ஆனிலே என்ன என்று நாம் தேடுகிறோமா? சகோதரர்களே, ரப்பு சொல்வதை பாருங்கள், வல தஸ்மஉன், மூமின்களே, கண்டிப்பாக நீங்கள் செவியுற்றுத்தான் ஆவீர்கள். நீங்கள் கண்டிப்பாக செவியுறுவீர்கள், கேட்பீர்கள். நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை வரும். அது ஒரு சோதனை உங்களுக்கு. யாரிடமிருந்து? உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டார்களே, யூதர்கள், நசாராக்கள், அவர்கள் புறத்திலிருந்து நீங்கள் கேட்க நேரிடும். இன்னும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களே, அந்த இணை வைத்தலில் இரண்டு விதமான கூட்டம் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் என்ன, சடங்குகளாக இணை வைத்துக் கொண்டு அப்படியே செல்பவர்கள். இன்னொரு கூட்டம் என்ன, அந்த இணை வைத்தலிலே முரண்டு பிடிக்கக்கூடிய, அந்த இணை வைத்தலை தவறு என்று சொல்லக்கூடிய, அந்த
இஸ்லாமிய மார்க்கத்தையும் முஸ்லிம்களையும் பகைவர்களாக கருதக்கூடிய இணை வைப்பாளர்கள் மக்காவிலே இருந்தவர்களை போன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ள குறைஷிகளைப் போல. சகோதரர்களே, இணை வைப்பவர்களிலே இரண்டு விதமான கூட்டத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்தார்கள். ஒரு கூட்டம் மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள், அவர்களை நினைத்து பாருங்கள். இன்னொரு கூட்டம் மதினாவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள். மதினாவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் எப்படி என்றால், அவர்கள் சிலை வணங்கினார்கள். ஆனால் அந்த சிலை வணக்கத்திலே திமிரு பிடித்தவர்கள் அல்ல, முரண்டு பிடித்தவர்கள் அல்ல. மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் எப்படி என்றால், அந்த சிலை வணக்கத்தை கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்கள். அந்த சிலை வணக்கத்தை கொண்டு அரபு சமுதாயத்துக்கே நாங்கள் தான் தலைவர்கள், எங்களை மீறி இந்த அரபு சமுதாயம் எதையும் செய்துவிடக் கூடாது, எந்த சீர்திருத்தத்தையும் பெற்றுவிடக் கூடாது. அறிவில், தலைமைத்துவத்தில், சமுதாய வழிகாட்டுதலில் நாங்கள் தான் முன்னோடிகள் என்று இந்த சிலை வணக்கத்தை கொண்டு அரபு சமுதாயத்தின் பொருளாதாரத்தையும் அரபு சமுதாயத்தின் அந்த தலைமைத்துவத்தையும் தங்களுக்கென்று உரிமையாக்கிக் கொண்டிருந்தவர்கள். சகோதரர்களே, அவர்கள் எப்படி விட்டுக் கொடுப்பார்கள் சீர்திருத்தத்தை, அவர்கள் எப்படி விட்டுக் கொடுப்பார்கள் ஏகத்துவ கொள்கையை? அத்தகைய முஷ்ரிக்குகள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சண்டை செய்தவர்கள். நபியை நபியின் ஊரிலிருந்து வெளியேற்றியவர்கள். நபியை சூனியக்காரர் என்றும், பைத்தியக்காரர் என்றும், மதம் மாறியவர் என்றும், தங்களுடைய முன்னோர்களின் கொள்கைகளை மாற்ற வந்த புதுமையாளர் என்றும் குறை கூறி ஏசி தொந்தரவு கொடுத்தவர்கள். ஒரு முறையா, இரண்டு முறையா, நூற்றுக்கணக்கான முறை தன்னுடைய நபிக்கு ஆறுதலாக 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 வசனங்களை இறக்கி இறக்கி நபியின் உள்ளத்தை அல்லாஹு தஆலா பலப்படுத்தினான், திடகாத்திரப்படுத்தினான். ولا يحزنك قولهم انا نعلم ما يسرون وما يعلنون. நபியே, நபியே, அவர்களுடைய ஏச்சு பேச்சுகள் உங்களை துக்கத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம், உங்களை கவலைப்படுத்தி விட வேண்டாம். குர்ஆனிலே இப்படி ஒரு வசனம் இறக்கப்படுகிறது என்றால், எத்தகைய பேச்சுகளை ஏச்சுகளை அந்த குறைஷிகள் செய்திருப்பார்கள், யோசித்துப்பார்கள். ولا يحزنك قولهم انا نعلم ما يسرون وما يعلنون. அவர்கள் சபைகளை கூட்டி என்ன பேசுகிறார்கள், தனிமையிலே என்ன பேசுகிறார்கள், உங்களுக்கு சதி செய்வதற்காக, உங்களை எதிர்ப்பதற்காக, இஸ்லாமை அழிப்பதற்காக. நபியே, எல்லாம் நமக்கு தெரியும். சகோதரர்களே, அல்லாஹுவை மீறி அவர்களால் என்ன செய்துவிட முடியும், என்ன சாதித்து விட முடியும்? முடிவு செய்து விட்டான், அவனுடைய ஒளியை, இஸ்லாமை பூரணப்படுத்தியே தீர்வேன் என்று. ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி லியுஹிரஹு அலத்தீனி குல்லே வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இணை வைப்பாளர்கள் எவ்வளவு வெறுத்தாலும் சரி, பொங்கி எழுந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த நபியை அனுப்பியதே அவனுடைய தீனை நிறைவு செய்வதற்காக, முழுமைப்படுத்துவதற்காக, மேலோங்க செய்வதற்காக. சகோதரர்களே, இது நடக்கும். முந்தைய காலத்தில் நடந்தது இப்போது நடக்காது என்று இல்லை. அல்லாஹு தஆலா அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். சகோதரர்களே, அரபு நாட்டிலே, ஒரு முஸ்லிம் நாட்டிலே முஸ்லிமாக வாழ்பவர்களை விட அல்லாஹு தஆலா நம்முடைய ஈமானை, இஸ்லாமை இது போன்ற சூழ்நிலைகளால், இது போன்ற சோதனைகளை எதிர்கொள்வதால் புடம் போட்டு எடுக்கின்றான். நம்முடைய இஸ்லாமை, ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இத்தகைய சோதனைகளில்
ஒரு முஃமின் முஃமினாக இருப்பது, ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருப்பது அல்லாஹ்விடத்திலே அவன் ஈமானால் தரஜாவால் உயர்ந்தவன். அத்தகைய உயர்வுக்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறானே. நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று நம்மை சுய பரிசோதனை செய்து அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாகவும் ஈமானிலே உறுதியானவர்களாகவும் இருக்கக்கூடிய நேரம் இது. பலவீனப்படக்கூடிய நேரம் அல்ல, சோர்ந்து விடக்கூடிய நேரம் அல்ல, சோதனைகளிலே பின்வாங்கக்கூடிய நேரம் அல்ல, முன்னேறக்கூடிய நேரம் இது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், வல தஸ்மஉன மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல் லதீன அஷ்ரகு. நபியே செவியுறுவீர்கள், நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்து. யோசித்து பாருங்கள், இன்று ஐரோப்பிய உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய அன்றாட நாளிதழ்கள், பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், கட்டுரைகள், அவர்களுடைய டிவி சேனல்கள், அவர்களுடைய மற்ற அந்த பொது தொலை தொடர்புகள் அனைத்தின் மூலமாகவும் இஸ்லாமின் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று முஸ்லிம்கள், முஸ்லிம் நாடுகளில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது நம்மை போன்ற முஸ்லிம்களாக இருக்கட்டும், சகோதரர்களே, நாம் எல்லாம் உலக முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாமின் வளர்ச்சிக்காக, இஸ்லாமை பரப்புவதற்காக செலவு செய்யக்கூடிய செலவினங்களை நல்ல கவனிங்க. ஒன்று இருக்கு, நீங்க பள்ளிவாச கட்டுறதுக்கு செலவு பண்றீங்க, எத்தீம் காடா கட்டுறதுக்கு செலவு பண்றீங்க, அது வேற. என்னுடைய பொருளாதாரத்தால் நான் இஸ்லாமை பரப்புவேன், எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தில் அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் மற்றவர்களை அழைப்பதற்காக, தாவாவுக்காக நான் செலவு செய்வேன். என்னுடைய செலவில் ஒரு குறிப்பிட்ட சம்பாத்தியத்தை நான் அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைப்பதற்காக நான் செலவு செய்வேன் என்று தனது செல்வத்தை உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் செய்யக்கூடிய செலவை ஒரு பக்கமும், மாற்றார்கள் இருக்கிறார்களே இஸ்லாமிய எதிரிகள், இஸ்லாமை அழிப்பதற்காக இஸ்லாமை பற்றிய தப்பெண்ணத்தை, கெட்டெண்ணத்தை மக்கள் மத்தியிலே உண்டாக்குவதற்காக, இஸ்லாமின் மீது, முஸ்லிம்களின் மீது மக்கள் உள்ளங்களிலே வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக செலவு செய்கிறார்களே, அந்த செலவிலிருந்து லட்சத்தில் ஒன்றை கூட நாம் செலவு செய்யவில்லை. ஆனாலும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறான், ரப்பு அவனுடைய மார்க்கத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறான். எந்த எதிர்ப்புக்காக, எந்த வெறுப்புக்காக அவர்கள் செலவு செய்கிறார்களோ அதையே அல்லாஹு தஆலா திருப்பி விடுகிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக செலவு செய்கிறார்கள், அதுவே அவர்களுக்கு துக்கமாக மாறும், அவர்கள் கண்டிப்பாக தோற்கடிக்கப்படுவார்கள். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தபூக்கிலும் ஹுனைனிலும் கூறிய அந்த வார்த்தை இன்று எப்படி நடக்கிறது பாருங்கள். இஸ்லாமை பற்றி அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்ய செய்ய அல்லாஹு தஆலா மக்களின் உள்ளங்களிலே போடுகிறான். அப்படி என்ன இஸ்லாமிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று திறக்கிறார்கள், புரிகிறார்கள், இந்த மார்க்கத்தை தழுவுகிறார்கள். இன்று இந்த ஹிஜாபுக்கு எதிராக அவர்கள் செய்த இந்த தீய சதி திட்டம் அல்லாஹ் எப்படி இதை மாற்றுகிறான் பாருங்கள். நம்மிலே யார் இந்த ஹிஜாபு விஷயத்திலே பலவீனமாக இருந்தார்களோ, நமது பெண்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய ஆண்களுக்கு இந்த ஹிஜாபு விஷயத்திலே அல்லாஹ் ஒரு கவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்று எத்தனை மற்றவர்கள், நடுநிலையாளர்கள், தங்களது சிந்தனையிலே சுதந்திரமானவர்கள், சிலை வணங்கிகளின் புரோகிதர்களுக்கு அடிமையாகாத நடுநிலைவாதிகள், இந்த ஹிஜாபில் என்ன இருக்கிறது, ஏன் முஸ்லிம்கள் ஹிஜாபிலே இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து நமக்காக பேசக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல,
இதுவே அவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமை தழுவுவதற்குண்டான ஒரு வழியாகவும் அல்லாஹ் ஆக்குவான். நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி நடந்தால், நாம் அல்லாஹ்வுடைய தீனில் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரப்பு சொல்லி இருக்கிறானோ அந்த வழிகாட்டுதலை தேடி அறிந்து புரிந்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக இந்த சதியை, இந்த சூழ்ச்சியை, இந்த கெட்ட திட்டத்தை ஹிதாயத்திற்கு காரணமாக அல்லாஹ் மாற்றுவான். சகோதரர்களே, ஹுதைபியா உடன்படிக்கையை சிலர் நினைத்தார்கள் இஸ்லாம் தோற்றுவிட்டது என்று. ஹுதைபியா உடன்படிக்கையை சிலர் நினைத்தார்கள் முஸ்லிம்கள் பலவீனப்பட்டு பயந்து போய் உடன்படிக்கை செய்து ஓடுகிறார்கள் என்று. அதே உடன்படிக்கையை இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, மிகப்பெரிய தெளிவான வெற்றியை நபியே நாம் உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான். சகோதரர்களே, செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், வல தஸ்மஉன்ன மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல் லதீன அஷ்ரகு அதன் கதீரா. நபியே, மூமின்களே, கண்டிப்பாக உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்தும் இணை வைப்பாளர்களிடமிருந்தும் கொஞ்ச நஞ்சம் அல்ல, அதன் கதீரா, அதிகமான தொந்தரவு பேச்சுக்களை, அதிகமான மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஏராளமான பேச்சுக்களை நீங்கள் செவியுற்று கொண்டே இருப்பீர்கள். இது நடந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும் வரலாற்றிலே. இன்று நமக்கு இறக்கப்பட்டதை போலல்லவா இருக்கிறது இந்த வசனம். யோசித்து, அதன் கதீரா, அதன் கதீரா, அதிகமான இன்னல் பேச்சுக்களை, மனக்கவலைகளை ஊட்டக்கூடிய, உங்களுக்கு வழியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை. பிறகு ரப்புல் ஆலமீன் இரண்டே விஷயத்தை சொல்கிறான், வயின் தஸ்பிரு, நீங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தால், நீங்கள் சகித்து கொண்டு மன உறுதியோடு நீங்கள் இருந்தால், வத்தத்தகு, அல்லாஹுடைய மார்க்கத்தை சரியாக பேணி நடந்தால், அஸ்மில் உமூர், இதுதான் வீரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் உங்களை எதிர்க்க எதிர்க்க, அவர்கள் உங்களை உங்களுடைய மார்க்கத்திலே குறை சொல்ல சொல்ல, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனின் மீது பற்று அதிகமாக வேண்டும், பிடிப்பு அதிகமாக வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இன்னும் நான் கற்று இதை இன்னும் உறுதியாக பின்பற்றுவேன், இதை பின்பற்றுவது மட்டுமல்ல இதை பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்வேன், எடுத்து சொல்வேன் என்று அந்த உறுதி வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், இது வீரம். இந்த அஸ்மில் உமூர் என்று சொன்னால் வெற்றிக்கான வீரம் என்று அர்த்தம். ஃபைன் தாலிக மின் அஸ்மில் உமூர். கொஞ்ச காலம் இருந்தது இதற்கு முன்பு, ஒரு புரளி கிளம்பிய போது, ஒரு பொய் பிரச்சாரம் கிளம்பிய போது, நம்மிலே பலர் தாடி வைத்தாலே தீவிரவாதி, பயங்கரவாதி என்று தாடியை சிறைத்துக் கொண்டு சென்றார்கள். தாடி வைத்தாலே, தாடி வச்சிருக்கியாப்பா, தாடி வைக்கிற, ஏர்போர்ட்ல போனா உனக்கு கஷ்டம், அங்க போன இமிகிரேஷன்ல போனா உனக்கு கஷ்டம், ஏன், எதுக்கு சந்தேகம், பல பேர் பயந்து போய் தாடி எடுத்தாங்க. அதே போல புர்கா, ஹிஜாப், முகத்திரை போடுறது, போட்டாலே பிரச்சனை, எடுத்துருவோம். இங்கேதான் சகோதரர்களே, இவன் தோற்பது மட்டுமல்ல இழிவடைவான், கேவலம் அடைவான், அல்லாஹ் எதிரியை ஒன்றுக்கு பன்மடங்காக சாட்டி விடுவான். ரப்பு சொல்கிறான், செய்யாதே, இந்த மார்க்கத்தில் நீ எதிர்க்கப்படும் போதெல்லாம், இந்த மார்க்கத்தில் நீ சோதனைக்கு உள்ளாக்கப்படும் போதெல்லாம், வயின் தஸ்விரு, நீங்கள் உறுதியாக பலமாக சகித்து கொண்டு இந்த மார்க்கத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால், தஸ்பிர் என்று சொன்னால் வாங்குற அடிய வாங்கிட்டு கம்முன்னு இருக்கிறதல்ல, மார்க்கத்தில் உறுதியாக இருந்தால், மார்க்கத்தில் இன்னும் பேணுதலாக அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் நடந்து கொண்டால், இதுதான் வீரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, சூரா இதே இந்த மூன்றாவது அத்தியாயத்திலே 111வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியதை நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறான், நீங்கள் சமுதாயத்திலே சிறந்தவர்கள், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் நாஸ், தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை ஏவ வேண்டும், வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும். நன்மை என்றால் என்ன? பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தொழுகிறவனை போய் தொழுக ஓடான்னு சொல்றது கிடையாது. சிலை வணங்கக்கூடியவனை தௌஹீதின் பக்கம் அழைப்பது. தீமையிலிருந்து தடுப்பது என்றால் என்ன? சிலை அல்லாஹ் அல்லாத ஒரு படைப்பை வணங்கக்கூடியதை
வணங்கக்கூடியவனை அதிலிருந்து அவனை விலக்கி நேர்வழியின் பக்கம் அழைப்பது. எந்த தப்சீரை வேணாலும் படிச்சு பாருங்க, இது அங்க இருக்கும். மூமின்களுக்கு தொழுகையை ஏவுவது, ஜக்காத்தை ஏவுவது என்பது இது ஒரு தனி நல்ல அமல். இது சீர்திருத்த ஒரு நல்ல அமல். ஆனால் அல்லாஹு தஆலா நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்று இங்கே சொல்கிறானே, எதை சொல்கிறான்? தௌஹீதை ஏவுவதை, ஷிர்கை தடுப்பதை அல்லாஹ் சொல்கிறான். வதுமீனூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள். வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரல் லஹும் வ அக்ஸரஹுமுல் ஃபாஸிகூன். இதற்கு பிறகு ரப்பு சொல்கிறான், அவர்கள் உங்களுக்கு தொந்தரவு தந்து கொண்டே இருப்பார்கள், பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள், ஆனால் அதுவெல்லாம் வெறும் வார்த்தைகளாகவே முடிந்துவிடும். அவர்கள் உங்களை நேருக்கு நேர் எதிராக மோத வருவார்களே ஆனால் புறமுதுகு காட்டித்தான் செல்வார்கள், அவர்களுக்கு உதவி கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நேரங்களிலே நாம் ஒருவருக்கொருவர் வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பில் சபர், பயப்படக்கூடிய நேரம் அல்ல, தடுமாறக்கூடிய நேரம் அல்ல, அல்லாஹுடைய தீனிலே முன்னேறக்கூடிய உறுதியாக இருக்கக்கூடிய நேரம். வலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்சாப காலு ஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதக அல்லாஹு வ ரசூலுஹு வ மா ஜாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. அஹ்சாப் போரை நினைத்து பாருங்கள், எதிரிகள் சூழ்ந்து அடந்தேறி வந்தபோது அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு ஈமான் அதிகமானது, தக்வா அதிகமானது, அல்லாஹ்வின் வாக்கின் மீது நம்பிக்கை அதிகமானது, அவர்களுக்கு மன அமைதி ஏற்பட்டது. சகோதரர்களே, பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானத்தை இழந்துவிடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுடைய வேத வழிகாட்டுதலின்படி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேத வழிகாட்டுதலின்படி செய்ய வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளிலே எங்களுக்கு நீ வெற்றியை உதவியை தருவாயாக. அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து இந்த சதி திட்டங்களை சூழ்ச்சிகளை அவர்களுக்கு எதிராகவே நீ திருப்பிவிடு என்று கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பொய் பிரச்சாரங்களை கொண்டு முஸ்லிம்களை பலவீனப்படுத்தி இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதே பொய் பிரச்சாரங்களை அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் திருப்பி விடுவான். அல்லாஹு தஆலா நமக்கு உதவியாளர்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவான். அல்லாஹுவை விட நமக்கு போதுமானவர் வேறு யாரும் இல்லை, நமக்கு உதவியாளர் வேறு யாரும் இல்லை. வஹுவ கைருன் நாசிரின், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர், உதவியாளர்களிலே அவன் மிக சிறந்தவன், எஜமானர்களிலே நமக்கு மிக சிறந்த எஜமானன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தீன் துன்யாவுடைய கஷ்டங்களை நீக்கி இம்மை மறுமையினுடைய வெற்றியை தந்தருள்வானாக. மூமின்கள் எங்கெல்லாம் சோதிக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு ஈமானிய உறுதியை தந்தருள்வானாக. அவர்களுக்கு உதவக்கூடிய உதவியாளர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி அருள்வானாக. பாரக் அல்லாஹு லீ வலக்கும், அஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.